வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ட்ரையாங்கிள் சமோசா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து எடுத்துக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலவி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. அப்புறம் நம்ம சாதாரணமாக சப்பாத்திக்கு மாவு எப்படி பசியுமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி, மெதுவாக குழச்சி சாஃப்டாக வர மாதிரி நல்லா குழச்சிக்குங்க. குழச்சி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அது ஊற வரைக்கும் மூடி வச்சுருங்க. அப்புறம் 2-3 பெரிய வெங்காயத்தை இந்த ஸ்லைஸாக பொடிசாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி இடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் ஒரு பெரிய டேபிள்ஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொடிஞ்சு வந்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கி ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அடுப்பை கொஞ்சம் எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சுன்னா கறியை போயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் இந்த மாதிரி பிடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் ஒரு சிறுளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றா பச்சை மசாலா போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. கடலை மாவுக்குன்னா நம்ம சேர்க்குற அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா அந்த சமோசா சீட்லேருந்து வெளியே வராமல் நல்லா அது உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டஃபிங்காக கட்டியான ஸ்டஃபிங்காக இருக்கிறதுக்கு தான் அந்த கடலை மாவு சேர்க்கறது. அதனால் 2 டேபிள்ஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசித்து கட்டி இல்லாமல் நைஸாக மசித்து வச்சுக்கோங்க. அதையும் அதையும் இந்த வெங்காய மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலவி விட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆறுற மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா சைட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. அப்புறம் நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு 1/2 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சமோசா வேணுமோ அந்தளவுக்கு பிடிச்சிங்க. நான் இந்த மாதிரி ஒரு 6-7 இதை பிடிச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ஃபஸ்ட்டு மாவு தடவிக்கிங்க. தடவிட்டு அதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பூரி கட்டையை வச்சு இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பரத்துவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பரத்திக்கோங்க. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நார்மலான அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சப்பாத்தியாக இந்த மாதிரி மெதுவாக மெதுவாக ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாகவும் மெலிசாகவும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கையால் 2 சைடு இப்படி செஞ்சிங்கன்னா அந்த எட்டி இருக்க எக்ஸஸ் மாவெல்லாம் கீழே ஊட்டிடும். அப்புறம் இந்த ஒரு மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பருத்தி பருத்தி சப்பாத்தி போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே செஞ்சுக்கோங்க. மொட்டமாக இருந்துச்சுன்னா அது மேலே மாவு தூவிச்சுக்கோங்க.
கொஞ்சம் மாவு மேலே தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கையால் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி பொட்டாத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அந்த சப்பாத்தி மாவை மேலே மேலே போட்டு ரொம்ப சுட்டுற வேணாம், ஓரளவுக்கு மேலே கீழே ட்ரை ஆகிற மாதிரி லைட்டாக சுட்டு சுட்டு இந்த மாதிரிங்க ஒரு சைடு சுட்டுச்சு. அப்புறம் திரும்பி போட்டு அடுத்த பக்கம் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி சுட்டுக்குங்க. பாருங்கள் அழகாக சுட்டு வந்துருச்சா, லேசாக சுட்டால் போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு லைட்டாக சுட்டுக்குங்க. சுட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் மைதா மாவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒட்டுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சுட்டு எடுத்த அந்த சப்பாத்தியை அந்த சைடெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச் கேப்பில் ஒரு ஷீட்டு மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க அந்த ரவுண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நீல செவ்வக சைஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண எக்ஸஸ் பகுதியை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த வேஸ்ட் நினைக்க வேணாம். இதே மாதிரி எல்லா ஷீட்டையுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் தனியாக ரெடி வச்சுக்கோங்க. மறுபடியும் செஞ்சு காட்டினா இந்த மாதிரி ஓரத்தை பூரா ரவுண்டு போகிறது பூரா கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் 4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி ஷீட் ரெடி ஆகிடுச்சு. சமோசா ஷீட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எப்படி ஸ்டஃபிங் வைக்கலாம் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சைடு மாவு தடவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே சேருங்க. சேர்த்துட்டு மேலே உள்ள பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு மைதா பேஸ்ட்டை தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமுக்கி ஒட்டுனீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பராக ரெடியாக இருக்குது. ரெடி பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தடைக்குங்க. தடையிட்டு ரவுண்டாக ஏச்சு பண்ணிக்கோங்க. கோன் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே உள்ள பகுதியில் பேஸ்ட் தடைக்குங்க. தடையிட்டு மடித்து அப்படியே ஒட்டிடுங்க. கேப் இல்லாமல் ஓப்பனிங் இல்லாமல் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா நம்ம சுடும்போது அதை அப்படியே வெளியே வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் இல்லை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு 2 நிமிஷம் அடுத்த சைடு 2 நிமிஷம் இந்த மாதிரி 2 செகண்டு இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலர் வந்துருக்கு. ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சுட்டு எடுத்துருக்கோம். அது மாதிரி உள்ள இருக்க ஸ்டஃபிங் நல்லா வெந்திருக்கனால லேசாக 2 பக்கமும் 2 செகண்டு வந்தால் போதும். இந்த மாதிரி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி எல்லாம் அருமையாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. அதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன் பை ஒன்றா சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை யார் வேணால் செய்யலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுட்டு எடுத்துருங்க. அடுப்பு எப்பயுமே சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடிமேட் சூப்பராக ரெடிமே வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இதை வீட்டில் எதாவது ஒரு முறையாக செஞ்சு பாருங்கள். அருமையான கிறிஸ்பியான ஒரு செவ்வக வடிவில் அருமையான சமோசா ரெடி ஆயிடுச்சு. நான் உன்னை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். முக்கோண வடிவில் ரெடியாக இருக்குது. அப்படி பிச்சு பார்க்குறேன் பாருங்கள். அழகாக உள்ள ஸ்டஃபிங் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம விஜய நாராயண் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.